Hello students, good morning. So இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா இந்த D and F block elementsல அதாவது transition and inner transition elementsல compounds பத்தி பார்த்துட்டு வரோம். அது potassium dichromate அதோட preparation, அதனுடைய physical properties, chemical properties, அதோட uses and structure இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. So next compound என்ன பார்க்க போறோம்னா potassium permanganateோட preparation, அதனுடைய physical properties, chemical properties, uses, அதனுடைய structure பத்தி தான் இந்த upcoming videosல பார்க்க போறோம். So இந்த sectionல நம்ம potassium permanganateனுடைய preparation பத்தி பார்க்கலாம். Okay, so எல்லாருக்கும் potassium permanganate பத்தி தெரியும். லேப்ல பார்த்திருப்பீங்க, titration பண்ணும்போது அந்த purine solution purple colorல இருக்கும், அதோட கிறிஸ்டல்ஸும் purple colorல தான் இருக்கும். எல்லாருமே அதை பார்த்திருப்பீங்க. So அதை பார்க்காத ஆட்கள் இருக்க மாட்டீங்க. அதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னு இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம், சரியா? ஸோ ப்ரிப்பேர் பண்ணல ரெண்டு ஸ்டெப்ஸ் இருக்கு, ஸ்டெப் ஒன் அண்ட் ஸ்டெப் டூன்னு சொல்லிட்டு. முதல்ல இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை யார் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1659ல ஜான் ரொடால்ஃப் குளோபர் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாரு. எதுல இருந்து கண்டுபிடிச்சாரு அப்படின்னா பைரோடசைட் ஓர்ல இருந்து கண்டுபிடிச்சாரு. ஓகேவா? ஸோ பைரோடசைட் அப்படின்னா MnO2 மேங்கனீஸ் டை ஆக்சைடு, இதுதான் அந்த ஓர். இதுல இருந்து முதன் முதல்ல 1659ல இந்த சயின்டிஸ்ட் அதை கண்டுபிடிச்சார். ஓகேவா? சோ பர்பிள் கலர் கிறிஸ்டல். இப்போ நம்ம இந்த ரெண்டு ஸ்டெப் இருக்குன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த பைரோடசைட் ஓர் இருக்குல்ல, அந்த பவுடர்டு பைரோடசைட் ஓர்ல இருந்து பொட்டாசியம் மேங்கனேட்டை ப்ரிப்பேர் பண்ண போறோம், சரியா? அந்த ஓரை ஃபர்ஸ்ட் பொட்டாசியம் மேங்கனேட்டா கன்வெர்ட் பண்ண போறோம். பொட்டாசியம் மேங்கனேட்டோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா K2MnO4 இதுதான், சரியா? K2MnO4 இது பொட்டாசியம் மேங்கனேட்டையா. இதோட கலர் பார்த்தோம்னா கிரீன் கலர்ல இருக்கும். சரி, ஸ்டெப் டூ என்ன அப்படின்னா இந்த கிடைச்ச பொட்டாசியம் மேங்கனேட்டை நம்ம ஆக்சிடேஷன் பண்ணி பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டா கன்வெர்ட் பண்ண போறோம். சரி, அந்த ஆக்சிடேஷன் மெத்தட்ல ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்னு கெமிக்கல் ஆக்சிடேஷன் மெத்தட், இன்னொன்று வந்து எலக்ட்ரோலைட்டிக் மெத்தட். ஓகே, எலக்ட்ரோலைட்டிக்னா தெரியும், எலக்ட்ரோலைசிஸ் பாஸ் பண்ண போறோம். ஸோ கெமிக்கல் மெத்தட் என்ன, ஏதோ ஒரு கெமிக்கல் ஏஜென்ட் முன்னாடி அந்த ரியாக்ஷன் வந்து கேரிட் அவுட் ஆக போகுது. சரி, பொட்டாசியம் மேங்கனேட்டை ஆக்சிடைஸ் பண்ணும்போது பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கிடைக்கி, அந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பர்பிள் கலர். ஸோ ரெண்டு மெத்தட்ஸ், ஒன்று கெமிக்கல், இன்னொன்று வந்து எலக்ட்ரோலைட்டிக் ஆக்சிடேஷன் மெத்தட்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஸ்டெப் ஒன்னுக்கு வருவோம். ஸோ பவுடரோட பைரோடசைட் ஓர் எடுத்துக்கிறோம். அதை என்ன பண்ணுறோம்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோட ஃபியூஸ் பண்ண போகிறோம், சரியா? ஃபியூஸ்ட் வித் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOH. அது கூட என்ன பண்ண போறோம்னா ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம். அந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஏர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனா இருக்கலாம், அல்லது பொட்டாசியம் நைட்ரேட்டா இருக்கலாம், அல்லது பொட்டாசியம் குளோரேட்டா இருக்கலாம். ஓகே, சோ ஏர்னா தெரியும் O2 ஆக்சிஜன், பொட்டாசியம் நைட்ரேட்னா KNO3, பொட்டாசியம் குளோரேட்னா KClO3. இந்த மூணு ஏஜென்ட்ல ஏதாவது ஒண்ணு நம்ம யூஸ் பண்ணி இந்த பொட்டாசியம் மேங்கனேட் அயானா கன்வெர்ட் பண்ண போறோம். ஓகே, பைரோடசைட் ஓர். ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸ் தான் இங்க எழுதியிருக்கேன். பைரோடசைட் ஓர் ஃபார்முலா MnO2 ஃபியூஸ்டு வித் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOH இன் தி பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஏர் ஆக்சிஜன். எல்லா பொட்டாசியம் ரியாக்டன்ட் சைடு ப்ராடக்ட் சைடு என்ன கிடைக்கும் நம்ம எழுதிட்டோம், பொட்டாசியம் மேங்கனேட் அதோட ஃபார்முலாவை இங்கே படிச்சுட்டீங்க, K2MnO4 அதை எழுதியாச்சு. அது போக சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து லிபரேட் ஆகுது. ஸோ அது எழுதியாச்சு. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் மேங்கனீஸ் இங்கே ஒன் ஆட்டம் தான், இங்கேயும் ஒன்னா பேலன்ஸ்டா இருக்கு. நெக்ஸ்ட் இங்க பொட்டாசியம் பார்த்தோம்னா ரியாக்டன் சைடு ஒரு ஆட்டம், பட் ப்ராடக்ட் சைடு ரெண்டு ஆட்டம். அதை பேலன்ஸ் பண்றதுக்காக நான் ஃபர்ஸ்ட் இங்க 2 போடுறேன். இப்போ பொட்டாசியம் பேலன்ஸ்ட் ஆயிட்டு. நெக்ஸ்ட் ஹைட்ரஜனை பார்க்கலாம், இங்க 2 ஹைட்ரஜன் தான் இருக்கு, இங்கேயும் 2 தான் இருக்கு, பேலன்ஸ்டா தான் இருக்கு. ஆக்சிஜன் பார்க்கலாம், 2+2 4+2 வந்து 6 ஆக்சிஜன் இருக்கு, இங்க 4+1 5 தான் இருக்கு. அப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ண முடியாது, ஆக்சிஜன் வந்து கம்மியா இருக்கு, அதனால நான் ஏதோ ஒரு இடத்துல நம்பர் ஆஃப் மோல்ஸ் சேஞ்ச் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இந்த வாட்டர் இருக்கக்கூடிய இடத்துல நான் வந்து 2 சொல்லி போட்டுறேன். ஓகே, 2H2O. இப்போ ஆக்சிஜன் இங்க எத்தனை ஆயிட்டு, 4+2 வந்து 6 ஆயிட்டா. அதே மாதிரி இங்க பாக்குறோம் ஹைட்ரஜன் அங்க 4 ஆயிட்டனால ஹைட்ரஜனை சேஞ்ச் பண்றதுக்காக நான் இங்கேயும் 4 சொல்லி போடலாம். ஓகே, இப்போ பொட்டாசியம் இங்க 4 ஆயிட்டு, அதனால என்ன பண்றோம்னா இங்க 2 போட்டாதான் பொட்டாசியம் பேலன்ஸ்ட் ஆகும். ரைட்டா, பொட்டாசியம் பேலன்ஸ்டு. அதே மாதிரி மேங்கனீஸ் அங்க 2 ஆயிட்டு, அதனால இங்கேயும் 2MnO2. இப்போ அந்த ஈக்குவேஷனை பாருங்க, ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணுங்க, 2 2 4 + 4 8 + 2 வந்து 10 ஆக்சிஜன் இருக்கு, இங்க 4 2 8 + 2 10 ஆக்சிஜன். இப்போதான் அந்த ஈக்குவேஷன் கம்ப்ளீட்டா பேலன்ஸ்டா இருக்கு. ஸோ இதுதான் இந்த பவுடர்டு பைரோசைட் ஓர ஃபியூஸ்ட் வித் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் லைக் பொட்டாசியம் நைட்ரேட்,
or potassium chlorate or air. Pannumbodhu potassium manganate kadaiki K2MnO4. Next step oxidation method. Oxidation enna pandrom kadacha potassium manganate potassium permanganate maatrom the potassium manganate oda color green green color solution nam purple color ah maathaporum right ah adu rendu method solirukom one chemical oxidation innone electrolytic oxidation the chemical oxidation la use pannakudiya andha agent enna appadina one ozone formula theriyum O3 alladhu chlorine Cl2 rendu kulla equation me inga nam eludhirukom first equation நம்ம புக்ல வந்து அயானிக் ஃபார்ம்ல இருக்கிறதுனால ஈக்குவேஷன் நானும் அயானிக் ஃபார்ம்ல எழுதியிருக்கோம் ரைட்டா இந்த பெரும் மேக்னைட் அயான் இருக்குல்ல இதை நம்ம அயனைஸ் பண்ணா என்ன கிடைக்கும் K+ plus MnO4 minus னு கிடைக்கும் பாருங்க 2K இருக்கறதுனால 2K plus MnO4 2 minus அப்படி சொல்லி கிடைக்கும் சார்ஜஸ் வந்து ஈக்குவலா இருக்கும் அதான் எழுதிட்டு MnO4 2 minus இந்த அயானுக்கு பேர் என்ன அப்படினா மேக்னைட் அயான் ஓகே மேங்கனேட் அயான் இத O3 கூட ட்ரீட் பண்ற ஓசோன் பிளஸ் வாட்டர் இது கூட பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா பெர்மாங்கனேட் அயான் MnO4 மைனஸ் இது பெர்மாங்கனேட் இது மேங்கனேட் இது கிரீன் கலர் இது பர்பிள் கலர் இது போக என்ன கிடைக்கும்னா ஆக்சிஜன் கேஸ் பிளஸ் வந்து வாட்டர் எலிமினேட் ஆகுது ஓகே இப்ப நம்ம அந்த ஈக்குவேஷன்ல ஒரு மேங்கனேஸ் தான் இங்க ஒரு மேங்கனேஸ் தான் இப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது முதல்ல ஹைட்ரஜனை பார்க்கலாம் இங்க ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு பட் இங்க ஒன் தான் இருக்கு அதனால 2OH- னு போட்டுறேன் ஓகே ஹைட்ரஜன் பேலன்ஸ்ட் ஆயிட்டு ஆட்டம்ஸ் ஓரளவு பேலன்ஸ்டா தான் இருக்கு இப்ப சார்ஜ் பேலன்ஸ் பண்ண போறோம் இங்க 2- தான் இருக்கு இங்க பாருங்க 2- பிளஸ் இங்க ஒரு மைனஸ் அப்ப டோட்டலா 3- இருக்கு அப்ப 2 3 இந்த தான் நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியாது அதனால என்ன பண்ணிரறேனா இங்க முன்னாடி 2 னு போட்டுறேன் ரைட்டா சார்ஜ் பேலன்ஸ் பண்றதுக்காக இப்ப 4 ஆயிட்டா மேக்னீசியம் 2 ஆயிட்டனால இங்கேயும் 2 போட்டுறோம் இப்ப பாருங்க ஈக்குவேஷன் பேலன்ஸ்டா இருக்கு ஆட்டம்ஸ் பிளஸ் சார்ஜஸ் எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கு ரைட்டா இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ரெண்டாவது இதே மேங்கனேட் அயான குளோரின் கூட நம்ம ட்ரீட் பண்றோம் Cl2 கூட கெமிக்கல் ஆக்சிடேஷனுக்கு பண்ணும்போது பெர்மாங்கனேட் அயான் கிடைக்கு MnO4 minus plus Cl minus அதே மாதிரி ஃபர்ஸ்ட் குளோரின் ஆட்டத்தை சேஞ்ச் பண்ண போறேன் இங்க 2 இருக்கு இங்க 1 தான் இருக்கு அதனால 2 இப்ப சார்ஜ் பார்த்தா 3 ஆயிட்டு இங்க வந்து 2 தான் இருக்கு இப்ப பேலன்ஸ் பண்ண நினைச்சிருந்தா இங்க 2 தான் போட்டாகணும் அதனால இங்கேயும் 2 தான் போட்டாகணும் ஓகேவா இப்ப ஈக்குவேஷன் கம்ப்ளீட்டா ஆட்டம்ஸ் பிளஸ் சார்ஜஸ் எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கு சோ நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன் மெத்தட் எலக்ட்ரோலைட்டிக் ஆக்சிடேஷன் மெத்தட் சோ எலக்ட்ரோலைட்டிக் அப்படினால எலக்ட்ரோலைஸ் எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணி அதை வந்து நம்ம அயனைஸ் ஸ்ப்ளிட் பண்ண போறோம் இப்பதான் சொன்னோம் இந்த மேக்னைட் அயானை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா பொட்டாசியம் மேக்னைட் அயானை பொட்டாசியம் அயான்ஸும் மேக்னைட் அயானும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம் சார்ஜ் பேலன்ஸ் பண்றதுக்காக 2- போட்டிருக்கு அதே மாதிரி வாட்டரை நம்ம அயனைஸ் பண்ணணும்னா என்ன கிடைக்கும்னா H+OH- இது எல்லாமே நம்ம லோவர் கிளாஸ்ல இருந்து படிச்சுட்டே வரோம் இப்ப ஆனோட என்ன ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த மேங்கனேட் அயான் இருக்குல்ல MnO2- இது என்ன போகுது அப்படின்னா பர்பிள் கலர் பெர்மாங்கனேட் அயான தரப்போகுது MnO4- பிளஸ் இது ஒரு நெகட்டிவ் சார்ஜ் மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் வந்து ரிமூவ் ஆகும் ரைட்டா இங்க இருக்கக்கூடிய இந்த H+ அயான்ஸ் என்ன பண்ணுனா வாட்டர்ல இருக்கக்கூடிய H+ அயான் அங்க ரிமூவ் ஆகிற அந்த எலக்ட்ரான்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு ஹைட்ரஜன் கேஸ் எலிமினேட் ஆயிடும் ஓகேவா சோ ரெண்டு H+ போட்டுக்கனால இங்க ரெண்டு எலக்ட்ரான் மைனஸ் எடுத்துட்டு ஹைட்ரஜன் கேஸ் ரிமூவ் ஆயிடும் இவ்வளவுதான் இந்த ஆக்சிடேஷன் மெத்தட் சோ இதுதான் இந்த மெத்தட்ஸ்ல தான் நம்ம பொட்டாசியம் பெர்மாங்கனேட்ட பிரிப்பேர் பண்றோம் ஓகேவா அடுத்து தான் இதோட ఫిజికల్ ப்ராப்பர்ட்டீஸ் பார்த்தோம் அப்படினா ஃபர்ஸ்ட் அதோட கலர் டார்க் பர்பிள் கலர்ட் கிறிஸ்டல் நெக்ஸ்ட் இது எந்த கெல்வின்ல மெல்ட் ஆகும்னு பார்த்தா 513 கெல்வின்ல மெல்ட் ஆகுது இதோட சாலிபிலிட்டி பவர் பார்த்தோம் அப்படின்னா கோல்ட் வாட்டர்ல ஸ்பேரிங்லி சாலிபிள் அதே மாதிரி ஹாட் வாட்டர்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபேர்லி சாலிபிள் அப்படின்னா மோர் சாலிபிள் இன் ஹாட் வாட்டர் அண்ட் லெஸ் சாலிபிள் ஆர் ஸ்பேரிங்லி சாலிபிள் இன் கோல்ட் வாட்டர் ஸோ இதுதான் இந்த நம்ம கிளாஸ்ல பார்த்த இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இது வந்து நமக்கு வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின்லயோ ஆர் 3 மார்க் கொஸ்டின்லயோ அதோட ப்ரிப்பரேஷன்ஸ் மட்டும் கேட்கலாம் கேட்டுட்டு ஆக்சிடேஷன் மெத்தட்ல ஏதாவது ஒரு மெத்தட மட்டும் கூட கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ரெடி ஆயிக்கோங்க Thank you.